வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு யூனிட் 4th த சம்மீட்டர் எட்மோன் ஹில்லாரி எழுதின பார்ட்டு 4 நம்ம இன்றைக்கி அதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பார்ட்டு 3 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, லாஸ்ட்டாக வந்து பார்ட்டு 3ல 12 பாயிண்ட் வரைக்கும் அதில் பார்த்துருக்கோம். அவங்க மேலே ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பனிக்கட்டியை பிடிச்சிக்கிட்டு அங்கே உள்ள பாறையில் பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமத்தில் ரொம்ப கவனமாக மேலே அந்த போயிட்டு இருந்தாங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக அதில் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடில் அதில் பார்ப்போம். அதில் அந்த சம்மிட் எட்மோன் ஹில்லாரி பேஜ் நம்பர் 113-114 கொடுத்துருக்கான். பார்ட் 4 இதில் ஆன் தி ஈஸ்ட் சைடு, ஈஸ்ட் சைடுனாக்கா அது மேற்கு பகுதின்னு சொல்கிறது, வாஸ் அனதர் கிரேட் கிரானிஸ். அங்கே பார்க்குறதுக்கு மேற்கு பகுதியில், சாரி மேற்கு பகுதியில் கிழக்கு பகுதியில், ஈஸ்ட்னாக்கா கிழக்கு பகுதி. அந்த கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு பனி இருந்துச்சு. கிரேட் கிரானிஸ் அப்படின்னாக்க ஐஸ் கட்டி, பெரிய பனிக்கட்டி இருந்துச்சு. அண்ட் ரன்னிங் அப்பு, ரன்னிங் அப்படின்னாக்க மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபுல்லாக 40 feet ஆஃப் த ஸ்டெப்ஸு, அதுனாக்கா 40 அடி உயரத்துக்கு மேலே அது போயிட்டுருக்கு. என்ன செய்ய சொல்கிறேன்னாக்கா, ஆஃப் தி ஸ்டெப்ஸ் வாஸ் அண்ட் நேரோ கிராக்கு. அந்த 40 அடி இது தூரத்துக்கு மேலே அண்ட் கிராக்கு, கிராக்னாக்கா வெடிப்பு. அண்ட் பிட்வீன் த கிரானிஸ் அண்ட் ராக்கு, மலை பாறைக்கும் அந்த பனிக்கும் ரெண்டுக்கு இடையில் ஒரு வெடிப்பு. அது என்னாக்கா மேலே போயிட்டே இருக்குது. அப்போ மேலே போயிட்டு இருக்கும்பொழுது அண்ட் லீவிங் டென்சி டு பிளே மீ. அப்போ டென்சிங் என்ன பண்ணனாக்கா, அவன் கைத்த பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து இப்போ போகிறான். அதில் பொறுத்த வரைக்கும் ஆஸ் மை பெஸ்ட் ஐ குட், ஆஸ் பெஸ்ட்டு ஹீ குட், அவன் முடிஞ்ச அளவுக்கு கைத்த பிடிச்சிக்கிட்டு வர முடியுமோ அது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டுக்கான். ஐ ஜாம்டு மை வே இன்டு திஸ் கிராக்கு. அந்த ஜாம்னாக்க அந்த பாறைகளுக்கு இடையில் அந்த வெடிப்புகளில் என்ன பண்ணால் அந்த கைத்தை கட்டிக்கிட்டு என்ன பண்ணானாக்கா அதில் கைத்த கட்டி குறுக்க அதில் போசுகிறான். தென் ஏ கிக்கிங் பேக்வர்ட்ஸ், கிக்கிங்னாக்க காலில் உதச்சிக்கிட்டு, கிக்கிங்னாக்க உதைக்கிறது. ஐ சாங்க் அந்த ஸ்பைக் ஆஃப் மை கிராம்போன்ஸ், கிராம்போன்ஸ், கிராம்போன்ஸ்னாக்க அந்த ஷூவில் வந்து அந்த முற்கள் மாதிரி அந்த இடத்துல இருக்கும், அந்த நண்டுக்கு கால் இருக்கு இல்லையா, அது மாதிரி முற்கள் பகுதி மாதிரி அந்த இடத்துல ஃபோர்க்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி கத்தி இதில் இருக்கும். அதில் அதை என்ன பண்ணுறானாக்க அதை ஊனி மேலே கிக்கினாக்க உதவ வச்சு மேலே அதில் போகிறது. அண்ட் டீப் இன் த ஃப்ரோஸ் ஃப்ரோசன் ஸ்னோன் பிகைண்ட் மீ அண்ட் லீவர் ஆஃப் த கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்ட் அதை ஊச்சிட்டு மேலே அதில் போகும்பொழுது இன்டு த ஃப்ரோசன் ஸ்னோனாக்க அந்த உறைஞ்ச பனியில் போயிட்டும் பொழுது எனக்கு பின்னாடி, பிகைண்ட் மீ எனக்கு பின்னாடி, அண்ட் லிவர்டு, லிவர்டு மை செல்ஃப் ஆஃப் த கிரவுண்டு. லிவர்னாக்க கீழேருந்து மேலே தூக்கி விடுறது, லிவர்டு லிவர்னாக்கா மேலே கீழேருந்து மேலே தூக்கிறது. மை செல்ஃப் நானும் என்ன பண்ணேனாக்க மை செல்ஃப் ஆஃப் OFF ஆஃப் த கிரவுண்டு, கிரவுண்ட்லேருந்து நான் என்ன பண்ணேன் மேலே தூக்கி விட்டேன் அப்படின்னு அதில் சொல்கிறார் அதில். ஸோ அடுத்து 14 பாயிண்ட் பாருங்களேன். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் எவரி லிட்டில் ராக் ஹோல்டு, டேக்கிங் அட்வான்டேஜ்னாக்கா அந்த பயனுள்ள பாறைகள்னு சொல்கிறது. அந்த பாறை மூலமாக அந்த பாறை வந்து பயன்படுத்திட்டோம் எப்படின்னாக்க, எவரி லிட்டில் ராக்கு அப்படின்னாக்கா ஒரு சின்ன 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 பாறைகளை பிடிச்சிக்கிட்டோம். லிட்டில் ராக்கு ஹோல்டு அப்படின்னாக்கா சின்ன சின்ன பாறைகளை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்தோம். அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த நீ, நீனாக்கா கால் போட்டுக்கிட்டு, அண்ட் பிளே அண்ட் ஷோல்டர், பிளேனா கைத்த ஷோல்டரில் வந்து கைத்த கட்டிக்கிட்டு, அண்ட் ஆர்ம்ஸ் ஐ குட் மஸ்டர்டு, அதுமாதிரி நடந்தோம்னா மேலே நகர்ந்து போயிட்டே இருந்தோம். ஸோ பிளே ஷோல்டர்னாக்கா கயிறு கட்டிய அந்த தோள்பட்டை அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம். பிளே அண்ட் ஆர்ம்ஸ், ஆர்ம்ஸ்னாக்கா கைகளில் வந்து ஐ குட் மஸ்டர், மஸ்டர்னாக்கா மேலே நகர்ந்து அதில் போய் ஊர்ந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ லிட்டரி கிராம்போன்டு, லிட்டரினாக்க அதுக்கு கிராம்போன்னாக்கா அந்த ஷூ, அது என்ன ஷூனாக்க அந்த பனி ஏறதுக்கான ஷூ இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அண்ட் பேக்வேர்ட்ஸ் அப்பு, அது பின்னோக்கி ஒரு தள்ளு தள்ளிட்டு அந்த கிராக்கு அந்த வெடிப்பில் வந்து தள்ளிட்டு போகும்பொழுது அண்ட் ப்ரேயிங், ப்ரேனாக்கா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். அண்ட் தட் த கிரானிஸ் உட் ரிமைண்ட் அட்டாச் த ராக்கு. ஸோ அந்த கிரானிஸ்னா ஐஸ் கட்டிகள் வந்து உட் ரிமைன் அட்டாச்சு, மீண்டும் என்னன்னாக்கா அதோட ஒட்டி இருந்துச்சு. எதோடனாக்கா அந்த ராக்கு, ராக்குன்னு சொன்னாக்கா அந்த பாறைகளோட வந்து அதில் ஒட்டி இருந்துச்சு. அதை நோக்கி நாங்கள் போயிட்டுக்கும் பொழுது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு அதில் சொல்ல 14 பாயிண்டில். ஸோ அடுத்தது பாருங்களேன், 14 பாக்கி உள்ளது. மை ப்ராக்ரஸ் ஆல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டடி. ஸோ ப்ராக்ரஸ்னு சொன்னாக்கா மதிப்பு அல்லது முன்னேற்றம் அப்படின்னு அர்த்தம். எங்களோட முன்னேற்றம் எப்படி ஆழ்தோ இருப்பினும் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அண்ட் ஸ்லோ, ஸ்லோனாக்கா மெதுவாக இருந்துச்சு, ஸ்டெடினாக்கா நிலையாக வந்துட்டு இருந்தது. ஆஸ் டென்சிங் பெய்டு அவுட்டு, ஸோ பெய்டு அவுட்டு அப்படின்னாக்கா பெய்டு அவுட் த ரோப்பு, ரோப்பை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறது. பெய்டுனாக்கா செலுத்தல் ஒன்றுக்கு, இந்த வந்து ஃப்ரேஸில் வருபு அது கொடுத்தா என்ன பண்ணனாக்கா அப்படியே பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எதனாக்கா ரோப்பை பிடிச்சிக்கிட்டு. ஐ இன்ச்சுடு மை வே அப்வர்ட்ஸ் அன்டில், நான் மேலே என்ன பண்ணிட்டேன் மேல் நோக்கி நான் போயிட்டு இருந்தேன், அன்டில் அது வரைக்கும் நான் மேலே போயிட்டு இருந்தேன்.
இன்ச்சு நான் இன்ச் பை இன்ச்சாக மேலே போயிட்டு இருந்தேன். ஐ குட் ரீச் ஓவர் த டாப் ஆஃப் த ராக். ஸோ நான் அந்த பாறை மேலே போய் அந்த இடத்துல நின்றுட்டேன். ஓவர்னாக்க அந்த இடத்துல போய் நின்றுட்டேன். இந்த ட்ராக் மை செல்ஃப் அவுட் ஆஃப் ட்ராக்னாக்க இழுக்கிறது. ஸோ நானும் என்ன பண்ணேன், அவுட் ஆஃப் த ட்ராக் கிராக் ஆன் த வைடு லீட்ஜ். நானே என்ன பண்ணிட்டேன், ட்ராக் மை செல்ஃப்னா நானே வந்து மேலே அவுட் ஆஃப் ராக். நானே மேலே என்ன பண்ணேன், நானே நகர்ந்து என்ன பண்ணேன், என்ன நான் இழுத்துக்கிட்டேன் எங்கே இருந்து அப்படின்னாக்க, அதை இழுத்துக்கிட்டு அந்த அகன்ற அதாவது வைடு லெட்ஜ் அப்படின்னு சொன்னாக்க நல்லா அகலமான அந்த பனி பகுதியை போய் அந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த பகுதியில் போய் அடைஞ்சேன் அப்படின்னு அதில் சொல்கிறாரில்ல. ஸோ அடுத்து 15 பாருங்க. ஃபார் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் அதிலே ரீகெய்னிங் மை பிரீத், கொஞ்சம் சில நொடிகளில் மேலே போன பிறகு அதிலே ரீகெய்னிங், நான் மேலே போன பிறப்பாடு ரீகெய்னாக்க ஒரு பெரிய மூச்சு இழுத்து விடுறது அப்பாடி அப்படின்னு சொல்ல முடியாது, அது மாதிரி இழுத்து விட்டுட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் அதை முதல் தடவையாக ரியலி ஃபெல்ட், நான் முதல் முதல் நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேனாக்க, இந்த ஃபயர் அண்ட்ஸ் அவர் டிட்டர்மினேஷன்ஸ். ஸோ ஃபயர் அண்ட்ஸ் டிட்டர்மினேஷனாக இந்த குறிக்கோள் வந்து என்றைக்குமே நிற்கவே நிற்காது, அதாவது தட் நத்திங் நவ் குட் ஸ்டாப், நத்திங்னாக்கா ஒன்றுமே இல்லை அது வந்து நிறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறிக்கோள் வந்துட்டுல போய் ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். ஆஸ் ரீச்சிங் த டாப்பு எங்கன்னாக்கா அந்த உயரத்தில் போய் சேர்றதுக்கு அது எந்த வகையிலும் உதவிகரமாக இருக்கும், அது நிறுத்தவே நிறுத்தாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல குறிக்கோள் அந்த இடத்துல இருந்துச்சு. ஐ டுக் ஃப்ரீம் ஸ்டான்ஸ், ஐ டுக்கு நான் எடுத்தேன் என்னன்னாக்கா அந்த ஸ்ட்ராங் சொன்னாக்கா நல்லா ஒரு முடிவுன்னு சொல்கிறது இல்லை, ஸ்டான்ஸ் ஆன் த லீஜ் அது மேலே போனது பிறகு. அண்ட் ஐ சிக்னல்டு, சிக்னல்னாக்க நான் வந்து ஒரு அறிகுறி காட்டினேன் யாருக்குனாக்கா, டு த டென்சிங் டு த கம் அப், கம் ஆன் அப், கீழேருந்து டென்சிங்லேயே அவன்ட்டு ஒரு கையை காட்டினேன், ஸோ மேலே வா அப்படின்னு சொல்லி அதில் கையை காட்டினேன் அப்படின்னு அதில் சொல்கிறார் அதில். ஸோ அடுத்தது பாருங்களேன், ஆஸ் ஐ ஹீவ்டு ஹர்டு இந்த ரோப்பு, அதாவது ஆஸ் ஐ ஹீவ்டு ஹார்டு த ரோப்பு, நான் என்ன பண்ணேன் அந்த கைத்தை பிடிச்சிட்டு மேலே வரும்பொழுது டென்சி ரிங்கிள்டு ஹிஸ் வே ஆஃப் த கிராக், அவனு என்ன பண்ணால் அந்த வெடிப்புலேருந்து அப்படியே நிலைஞ்சி இழைஞ்சி மேலே அந்த இடத்துல வந்தான். அண்ட் ஃபைனலி கொலாப்ஸ்டு அட் த டாப் லைக் ஜெயண்ட் ஃபிஷ் ஒன் இட் ஹாஸ் ஜஸ்ட் பீன் ஹால்டு ஃப்ரம் த ஷி ஆஃப்டர் த டெரிபிள் ஸ்ட்ரகிள். அப்போ இதில் ஒரு கொட்டேஷன்ஸ் மாதிரி இருந்துருக்காங்க, கடைசியில் எங்களுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு என்னன்னாக்கா, அந்த டாப் லைக் எப்படி தெரியுமா இருந்தோம் அந்த உயரத்தில் மேலே மாடி அந்த இதில் மலை உச்சியில் போகும்பொழுது ஏ ஜெயண்ட் ஃபிஷ், ஜெயண்ட் ஃபிஷ்னாக்கா மிகப்பெரிய ஒரு மீன், வென் இட் ஹாஸ் பீன் ஹால்டு அதை பிடிச்சி தரையில் போட்டாக்க, ஸோ மேலே அந்த ஹால்னாக்கா தங்க அது மேலே தூக்கி போட்டோம்னாக்கா எங்கேருந்து ஃப்ரம் த சி கடல்லேருந்து தூக்கி போட்டோம்னா ஆஃப்டர் த டெரிபிள் ஸ்ட்ரகிள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பிறகு எப்படி தூக்கி போட்டோமோ அது போல் எங்கள்கிட்ட அது மாதிரி இருந்துச்சு, நாங்கள் வந்து ஃபைனல் கடைசியில் அது கொலாப்ஸ்னு வார்த்தை. ஸோ ஒரு பெரிய போராட்டத்தை பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் அது மாதிரி வந்தோம் அப்படின்னு அதில் சொன்னோம். ஸோ அடுத்த சிலையில் பாருங்களேன், 16. இந்த ரிட்ஜ் கண்டினியூ ஆஸ் பிஃபோர், ரிட்ஜு சொன்னாக்கா அந்த மலை முகடு அந்த பனி வந்து தொடர்ந்து அந்த இடத்துல போயிட்டு இருந்தது. இந்த ஜெயண்ட் கிரானிஸ், ஜெயண்ட் கிரானிஸ்னாக்க ஜெயண்ட்னாக்கா பெருசுன்னு சொல்கிறது, கிரானிஸ்னா ஐஸ் கட்டி, ஆன் த ரைட் சைடில் வலது புறத்தில் அது தொடர்ந்து அதில் போயிட்டு இருந்தது. அண்ட் ஸ்டீப் ராக் ஸ்லோப்டு ஆன் த லெஃப்ட், ஸ்டீப்னாக்கா நாங்கள் வந்து படிகளை வெட்டிக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு இருந்தோம். இந்த ரிட்ஜ் கர்வ்டு, கர்வ்னாக்கா வளைஞ்சி இருந்துச்சு, அவே டு த ரைட்டு, ஸோ அது எங்கனாக்கா ரைட் சைடு வலது புறத்தில் வந்து வளைஞ்சி அந்த இடத்துல இருந்துச்சு. வி ஹாவ் நோ ஐடியா, எங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லை, வேறு த டாப் வாஸ் எங்கே உயரம் இருக்குது அப்படின்னு விஷயத்தை எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆஸ் ஐ கட் அரவுண்டு பேக், நாங்கள் என்ன பண்ணோம் அது சுற்றிலும் ஒன்ஸ் ஹம்ப்பு என்ன அப்படின்னா அதில் ஓட்டை போட்டுட்டு இருந்தோம் மேலே போகிறதுக்கு. ஸோ அனதர் ஹையர் உட் ஸ்விங் இன் டு த வியூ, ஸோ அது மேலே உயரம் வந்து எங்கே இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஹையர் ஒன் ஸ்விங் இன் டு த வியூ, ஸ்விங்னாக்கா அப்படியே சுற்றி அப்படி பார்க்க முடியா சுட்டுதில் அது மாதிரி அதை சுற்றி அதில் பார்த்தோம் அதில். ஸோ டைம் வாஸ் பாசிங், அதாவது நேரம் காலம் அதில் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் த ரிட்ஜ் சீம்ஸ் டு நெவர் எண்டிங், ரிட்ஜின்னு சொன்னாக்க அந்த பனி முகடு வந்து சாரி அந்த மலை முகடு வந்து எந்த இடத்துல முடிவு இருக்குங்கிற விஷயத்தில் எங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கடைசி வரைக்கும் எங்கே இருக்குன்னு எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறாரு. அதாவது பாறை வந்து முடிவின்றி காணப்பட்டது, நெவர் எண்டிங் அப்படிங்கிற முடிவின்றி அதில் காணப்பட்டது, எங்கே போய் முடியுது அப்படின்னு கூட அதுமாதிரி காணப்பட்டுச்சு அப்படின்னு அதில் சொன்னாங்கல்ல. ஸோ அடுத்ததில் பார்ப்போமா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ. நல்லா நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அதில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், இதில் டவுட்னாக்கா ஃபோன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ.